சிம்பிளிசிட்டி ரேடியோவில் மகாபானந்தோடு இருக்கிறீங்க. இந்த ஏரியா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு இடத்த பார்க்கும்போது, அங்கேருந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தா அப்படியே சிச்சினே ஒருத்தர் வந்து மீசியை முறுக்கி நின்றுந்தார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னைக்கு சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பி வருவாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சென்னைக்கு கிளம்பியது. அதுவும் எந்த ஊர்லேருந்து கிளம்பியதுக்காருன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துருக்கிறாரு. இந்த சினிமாலாம் காமிப்பாங்களே ஒரே பாட்டில் பணக்காராவாங்களே, அது மாதிரில ஒரு பாட்டை போட்டு மியூசிக் டைரக்டர் ரைட்டர் வா வாட் அ ஃபண்டாஸ்டிக் இப்போ எவ்வளோ கதரா யாருப்பா அது சொல்கிறாரே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளிசிட்டி ரேடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம், சிம்பிளிசிட்டி ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ கோயம்புத்தூர் பையன்றாங்க எல்லாரும், உண்மைதானே அது? இல்லை கோயம்புத்தூரா நீங்கள் இல்லை வேற ஏதாவது ஊரா? பக்கா கோயம்புத்தூர், அம்மா ஊர்லாம் சத்தியமங்கலம். ஸோ அதாவது வளர்ந்தது முழுக்க முழுக்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி தான் வளர்ந்தேன். கோயம்புத்தூரில் வந்து வடவழி பக்கத்தில் தான் வந்து வீடு. ஸோ அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஏரியா, கிரிக்கெட் விளையாடின ஏரியா எல்லாமே வந்து வடவழி தான். இப்போ திடீர்னு கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சி சைல்டுஹுட்டுக்கு போனா ஆயிரம் நினைவுகள், அதனால எதை சொல்றதுனே தெரியல. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஏரியா பொண்ணு வந்து நீங்க டாக் விட்டீங்க? ஸ்கூல்ல ஆக்சுவலா அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்ல, ஏன்னா நம்ம எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு கேங் இருப்பாங்க பாத்தீங்களா? இல்ல அந்த மாதிரி தான் நிறைய கேங் இருப்பாங்க. சோ வந்து இந்த டாக் விடுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியல, ஏன்னா எப்ப பாரும் பசங்க பசங்கன்னே சுத்தி. நம்ம ஊர்ல அந்த காளான் கடை எல்லாம் ஸ்பெஷல், என்ன டியூஷன் முடிஞ்சு வந்து இந்த காளான் கடையில் நிக்கிறப்ப அப்படியே எல்லாம் கிராஸ் ஆகி போவாங்க. சோ அதை அப்படியே பாத்துட்டு நிக்க வேண்டிதான், அவ்வளவுதான் எங்களுடைய மேக்சிமம் ரீச். ஓகே, சோ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் சைட்ல இப்ப எல்லாம் போகும்போது எந்த ஏரியா பார்த்தோம்னா அப்படி ஆர் ஆர் ஓடுற மாதிரி அந்த பழைய நினைவுகள்லாம் எந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு தோணும்? எனக்கு நிறைய ஏரியால தோணும், நிறைய ஏரியால தோணுமா? எப்படின்னா வந்து முதல் முதல்ல இந்த கங்கா யமுனா தியேட்டர் தான் வந்து படம் பார்க்க போவோம். நம்ம வடவெளியில இருந்து 70 ஏரியா அப்படியே போகலாம், இல்லைன்னா இந்த 1 CR அர்ச்சனா தர்ச்சனா. ஸோ அந்த தியேட்டர்கள் ஞாபகம் இருக்கு, ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த சாட்டர்டே ஆனா வந்து இந்த பசங்கெல்லாம் கேங்கா சேர்ந்து முதல் முறையா படத்துக்கு போறோம் அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்ஸ். கோயம்புத்தூர்னால எனக்கு அந்த பஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். எங்க போனாலும் கோயம்புத்தூர்ல அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து வண்டி இதெல்லாம் தர மாட்டாங்க, நாங்கள் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இந்த பைக்கு கீக்கெலாம் கிடையவே கிடையாது, சைக்கிள் வாங்கி தருவாங்க இல்லை பஸ்ஸில் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூர்னு சொன்னாலே எனக்கு அந்த பஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ நான் அரசு பஸ்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற பொண்ணுங்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா அப்பா அம்மா போலீஸ்லாம் கூப்பிட மாட்டாங்களா? நேராக வந்து கட்டையை தூக்கி அவங்களே அச்சிடறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், கோயம்புத்தூர் பெண்கள்னாலே ஒரு கெத்து தானே. இது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய பல பேர்கிட்ட கட்டையில அடி வாங்கியிருப்பேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களோட மீசையை முறுக்கு அதோட ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எந்த நிலைமையில் இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகுது, இது பற்றிய சில துணுக்கு செய்திகள் எங்களுக்கு சொன்னாக்கும் சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சது படம், அவ்வளோதான், ஓவர். இனி ரிலீஸுக்கு தான் அடுத்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு சில இசையமைப்பாளர்கள் தான் வந்து அந்த பாடலை எழுதி அவங்களே பாடி அவங்களே இசையமைத்து பாடுவாங்க. அந்த லைனில் நீங்களும் இருக்கிறீங்க, வேற என்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம்? கோயம்புத்தூர் பாய் வாட் எல்ஸ் யூஆர் கோயிங் டு டூ? அதான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், லிரிக்ஸ், டைலாக்ஸ், டைரக்ஷன், அப்புறம் இதில் ஆக்டர், ஹிப்ஹாப் தமிழ், அதான் டைட்டில் கார்ட்லேயே அப்படி தான் வரும். இன்னும் நிறைய ஆசை, இன்னும் ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கனவு, அதாவது கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து டிக்ஷனரியாக கனவு காணி வச்சிருக்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கிறதுக்கு வந்து கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு அண்ட் உலக மக்களோட ஆதரவு எப்போதுமே இருக்கும். கண்டிப்பாக, அதாவது என்ன, நான் சின்ன வயசில் நிறைய கனவு காண்பேன், பட் இன்றைக்கி அந்த கனவெல்லாம் பழிக்கிறதுக்கு எல்லாமே காரணம் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த சிங்கிள் போட்டாலும் கடவுள் புண்ணியத்தில் டச் வுட் ஏதோ ஒரு 1 மில்லியன் அடிச்சிருது. கடவுள் புண்ணியம் இல்லை, மக்கள் புண்ணியம் தான், ஏன்னா அவங்க தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அன்புக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் இல்லை என்ன பண்ண போறோம்லாம் தெரியல, பட் கடைசி வரைக்கும் நல்ல மியூசிக்கை கொடுத்து உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்போம். அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு மட்டும்தான் ஒரு தன்மை இருக்கு, ஏன் எதுக்குலாம் இல்லாமல் தான் நண்பன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி முன்னேற்றுவாங்க. அப்படி பார்த்தா என்னை இன்னைக்கு கையை பிடிச்சி தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது எல்லாமே இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் தான். ஸோ உங்களுக்கு தான் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். You're a very nice, sweet, chocolate boy with lot of daddy. Okay, so ஹிப்ஹாப் தமிழோட நம்ம சிம்பிளிசிட்டி ரேடியோவில் பேசியிருந்தோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ ஆறதுக்குள்ள நாங்கள் போய் அந்த டீயை சாப்பிட்றோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள், அண்ட் சிம்பிளிசிட்டி ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை. ரேடியோ ஆன் சிம்பிளிசிட்டி.